ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமியன் சங்கீத் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷமியன் சங்கீத் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வளர்க்கக்கூடிய கிட்டன்ஸ்க்கு ஏற்படக்கூடிய லூஸ் மோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லூஸ் மோஷன் மெயினாக எந்தெந்த காரணங்களால் வரலாம் இது வந்துச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதாவது பூனை கிட்ட எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணி அவங்களோட பழைய லைஃபுக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வீட்டில் பிறந்த கிட்டன் இருக்காங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ டைம்ஸ் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே டூ மந்த்ஸ்க்கு மேலே ஒரு கிட்டன் எத்தனை முறை மோஷன் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை மட்டுமே மோஷன் போவாங்க காலையில் ஒரு முறை மோஷன் போகிறாங்கன்னா நைட்டு ஒரு முறை மோஷன் போவாங்க இந்த மாதிரி ஒன் ஆர் டூ டைம்ஸ் மேக்சிமம் த்ரீ டைம்ஸ் தான் போவாங்க அதுக்கு மேலே மாட்டாங்க அவங்க மோஷன் போகிறதுமே ரொம்ப நார்மலாக போவாங்க அப்படி நார்மலாக போகாமல் செமி லிக்விடாவோ இல்லை லிக்விடாவோ ரொம்பவே தண்ணியாக அப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம லூஸ் மோஷன் சொல்லுவோம் கிட்டன்ஸ் மெயினாக லூஸ் மோஷனால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா யூஷுவலாக போகிற மோஷனை விட அவங்க ரொம்பவே அப்னார்மலாக அதிக அளவில் மோஷன் போவாங்க அடிக்கடி போய்கிட்டே இருப்பாங்க இப்போ லிட்டர்லலாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் வீக்லேயே ஒரு ஃபைவ் கேஜி காலி ஆகிடும் அந்த மாதிரி அவங்க அளவுக்கு அதிகமாகவும் அடிக்கடியும் அவங்க லூஸ் மோஷன் போய்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே முக்கியமான அறிகுறி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த நேரங்களில் வாமிட்டிங் இருக்கலாம் ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க சோர்வாக படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அது இல்லாமல் டீஹைட்ரேஷன் இருக்கும் அந்த டைமில் மோஷன் போய்கிட்டே இருக்காங்க இல்லையா தொடர்ந்து மோஷன் போயிட்டே இருக்கிறதால டீஹைட்ரேஷன் இருக்கும் பசி எடுக்கவே எடுக்காது எந்த ஃபுட் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க சம்டைம்ஸ் ஃபீவர் இருக்கும் சம்டைம்ஸ் ஃபீவர் இருக்காது சில நேரங்களில் வயிறு வலி இருக்கும் அவங்க மோஷன் போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மோஷன் போயிட்டுருக்கப்பயுமே வயிறு வலிக்கும் அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லே தெரியும் நார்மலாக போனாங்கன்னா யூஸ்வலாக போயிட்டு அழகாக வந்துடுவாங்க அந்த டைமில் வலி இருக்கலாம் ஆனஸில் ஒரு சில நேரங்களில் ரெட்டிஷாக பொண்ணு அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மோஷன் சில நேரங்களில் பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் புளிப்பு வாசனை மாதிரி அந்த மாதிரி அடிக்கும் நுர நொறையாக போவாங்க அது இல்லாமல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோம்பேரியாக அப்படியே டயர்டாக இருப்பாங்க வெளையிடவே மாட்டாங்க ஏன்னா வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிகுறியுமே அந்த நேரத்தில் இருக்காது தண்ணி கூட அவங்க குடிக்கவே மாட்டாங்க இப்போ கண்டினியூஸாக மோஷன் போய்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும் வாமிட்டிங்கும் இருக்கிறதால லூஸ் மோஷனும் வாமிட்டிங்கும் தொடர்ந்து இருந்தாலே பயங்கர டீஹைட்ரேஷன் ஆகிடும் டீஹைட்ரேஷன் ஆனாலே ரிட்டன்ஸ் மெயினாக டயர்டாகிடுவாங்க ஏன்னா வாட்டர் லாஸ் வந்து வாமிட்டிங் மூலயமாகவும் இருக்கும் லூஸ் மோஷனாகவும் அதாவது தண்ணியாக மோஷன் போகிறதால மோஷன் வழியாகவும் வாட்டர் லாஸ் ஆகுது அதாவது நீர்ச்சத்து ஆகிட்டே வரும் உடம்புல உள்ள நீர்ச்சத்து நீர் சத்து கம்மியானாலே அவங்க ஃபுல்லுமே டயர்டாயிடுவாங்க ஏன்னா செல்ஸ் எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க டயர்டாயிடுவாங்க தேவையான அளவு அவங்கள நீர் சத்து கொடுத்து அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து அவங்கள காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம் அந்த நேரங்களில் வீட்டில் கிட்டன்ஸ் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எயிட் வீக்ஸ் வரைக்குமே அம்மா அப்பால் தான் குடிச்சிட்ருப்பாங்க ஏன்னா அம்மா பூனையும் அவங்க கூடயே இருப்பாங்க அதனால் அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க இதுவே இல்லை நாங்கள் அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ரோட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் தனியாக இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு அவங்களாம் உண்மையாலுமே கிரேட் க்ரேட் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து அதை கேர் பண்ணி பார்த்துக்கிறதுன்ற மனசு இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னாலோ இல்லை அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கனாலோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மில்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைஜஷன் ஆகவே ஆகாது ஏன்னா பூனைக்கான டைஜஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டனுக்கு ரொம்பவே கம்மி அப்படிதான் சொல்லணும் அதாவது மில்க்கை டைஜஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மி அதனால் மில்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் டைலூட் பண்ணி கொடுங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் மில்க்கு அரை டம்ளர் மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அரை டம்ளர் தண்ணி கலந்து நல்லா டைலூட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆகிடும் அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது போக போக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கூட வாமிட் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் தேர்ட் டே ஃபோர்த் டேலேருந்து அவங்களுக்கு நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பால் குடிக்கிறதாலையும் அவங்களுக்கு பால் டைஜஷன் ஆகாத லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே மெயினாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம் ஏன் கிட்டனுக்கு பால் டைஜஷன் ஆகல என்ன ரீசன் அப்படின்ற டவுட் இருக்கலாம் இது பற்றின வீடியோவை நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஒரு சிலர் கேட்பாங்க ஃபுட் வீடியோ பற்றி கேட்பாங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா போயிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம கொடுக்குற தண்ணி கிட்டன்ஸ்க்கு ரொம்பவே தூய்மையானதாக இருக்கணும் சில நேரங்களில் அவங்க கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டாமினேஷனால் அதாவது தூய்மை இல்லாத தண்ணியை குடிக்கிறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வாட்டர் கண்டாமினேஷன் மெயினாக வாட்ரு பொல்யூஷன் இருந்தாலே அதில் சால்முனலா டைஃபி அப்படின்ற பேக்டீரியாஸ் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வளர்கிறப்ப அது ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி லூஸ் மோஷனை காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால எப்பவுமே கிட்டன்ஸ்க்கு கொடுக்குற தண்ணியை ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் தூய்மையானதாகவும் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இதே அவுட்டோர் கிட்டனாக இருக்காங்கன்னா வெளியில் போகிறாங்க அப்படின்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க மேக்சிமம் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்கு மழை தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது கன்டாமினேட்டட் வாட்டரோ குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு மேக்ஸிமம் அடிக்கடி லூஸ் மோஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம தண்ணி கொடுக்குறப்ப ரொம்பவே கவனமாக கொடுக்கணும் அவுட்டோர்கிட்டனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா வெளியில் எங்கேயுமே தண்ணி குடிக்க மாட்டாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க போவாங்க விளையாடுவாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க இதனால் எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு வராது கிட்டன்ஸ் மெயினாக பிறந்ததுலேருந்து அம்மா பால் குடித்து வளர்ந்துட்ருப்பாங்க அந்த டைமில் நம்ம ஏர்லியராகவே அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபுட்டு எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சாலிட் ஃபுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னே இல்லை மில்க்கு டைஜஷன் ஆகலை அலர்ஜி ஆகுது மில்க்கு ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம செரிலாக்கோ அது இல்லாமல் நம்ம கிட்டன் ஃபுட் அதாவது மில்க் பவுடர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது அந்த மாதிரி நம்ம பவுடர்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கிட்டன்ஸ்கான ட்ரை ஃபுட் வாங்கி நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒன்றாகாது இதே நம்ம மாற்றி டேரெக்டாக சின்ன வயசாக இருக்கிறப்ப சாலிட் ஃபுட் வந்து எழு ஒரு மாதத்துலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அந்த ஃபுட்டு அலர்ஜி ஆகலாம் இல்லை கன்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு லூஸ் மோஷன் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்குது ஏன்னா ஃபுட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப நேரம் அதை திறந்து போட்டு அப்படியே வச்சுருப்பாங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து அவங்க திரும்பவும் போயிட்டு அதை சாப்பிடுவாங்க இந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள் அதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே கிடக்கிறதால ஏரோபிக் பேக்டீரியாஸுமே அந்த ஃபுட்டை இருக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்றதாலுமே ஃபுட்டு கண்டாமினேஷன் ஆகிட்டு அவங்க ஸ்டொமக்கில் சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனாலேயுமே அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும் நம்ம மில்க் கொடுக்குறப்பயுமே மில்கை குடிச்சிட்டாங்கன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க அந்த மாதிரி வச்சுருக்கப்பையும் அவங்களுக்கு சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு சில நேரங்களில் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கன் மட்டன் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்க பச்சையாவே கொடுப்பாங்க இந்த மாதிரி பச்சையாக கொடுக்குறப்ப இதனாலேயுமே அவங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷ்ஷான மீட்டு ஃப்ரெஷ்ஷான சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சான்சஸ் இருக்குது மேக்ஸிமம் இந்த மாதிரி பச்சையாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் லிவராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம பச்சையாக கொடுக்கறதை அதாவது பாயில் பண்ணாமல் ராவாக கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ராவாக கொடுக்கறதால அவங்களுக்கு மேக்சிமம் லூஸ் மோஷன் வரும் நெக்ஸ்ட்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும் இதனால தான் மெயினாக அவங்களுக்கு ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வருது இந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஃபுட் பாய்சனிங்லாம் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மீட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாயில் பண்ணி நல்லா கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் ஃபிஷ் கொடுத்தாலுமே ஃபிஷ்ஷையும் பாயில் பண்ணி தான் கொடுக்கணும் ராவாக கொடுக்கக்கூடாது ஒரு சிலர் நெத்திலி மீன்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பச்சையாகவே கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது அந்த மாதிரி கொடுக்குற கிட்டன்ஸுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி கொடுக்கறத அவாய்ட் பண்ணு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி கொடுக்கறது எப்பவுமே ஆரோக்கியமானது ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட கிட்டனுக்கு டைஜஷன் ஆகவே மாட்டேங்குது அவங்க எப்போவுமே டைஜஷன் ஆகாமல் வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி லூஸ் மோஷன் போகக்கூடிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்டன் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ராயல் கெனானில் ராயல் கெனான் மட்டும் இல்லை நிறையா ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் வந்து டைஜஸ்டிவ் கேருக்குனே தனியாக இருக்குது இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா லாரா ப்ராடக்ட் இதெல்லாம் ப்ரீமியம் ப்ராண்டு இது தான் நான் குட்டி சுட்டிக்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் குவான்டிட்டியுமே கம்மியாக கொடுத்தாலுமே அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் அவங்க உடம்புல கிடைக்கும் இந்த மாதிரியுமே ட்ரை பண்ணலாம் வீட்டில் கிட்டன்ஸ் இருக்காங்கனாலே அவங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணி விடுறது ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி க்ரூமிங்லாம் நம்ம பண்ணி விடுறப்ப அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டஸ்ட்டாக இருக்கட்டும் அன்வான்ட் ஹேர்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேராசைட்ஸ் அதாவது உன்னி பேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் அவங்களுக்கு தேவையில்லாத ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வராது டஸ்ட் எல்லாமே சேர்ந்தாதான் இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே சீவி விடுறப்ப அவங்க உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ மேக்சிமம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி டெய்லியுமே அவங்கள க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ரிட்டன்ஸோட காதுகளையுமே அப்பப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி விட்டு காதுகளையுமே சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது கிட்டன்ஸ் மெயினாக இருந்து வெளியில் போகிறாங்க இல்லை ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க அந்த மாதிரி போகிறப்ப அங்கே அவங்க மீட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மற்ற பூனைகளாக இருக்கட்டும் வேறு சில ஒரு சில மிருகங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்து அவங்க ஒரு சில நோய்களை கேரி பண்ணிவிட்டு வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கூட அவங்களுக்கு லோஸ் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மட்டும் இல்லாமல் லூஸ் மோஷன் மெயினாக இன்ஃபெக்ஷனால் வரலாம் மெயினாக இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சால்மோன் நல்லா ஈகோலை பாக்டீரியம் இப்போ ஃபுட் இன்ஃபெக்ஷன் மெயினாகுதுன்னா ஈகோலை தான் ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகும் இப்போ வாட்டர் இன்ஃபெக்ஷனெல்லாம் சால்மோன் நல்லா இந்த மாதிரி ஃபுட் இன்ஃபெக்ஷனாலேயுமே அவங்களுக்கு மோஷன் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ லூஸ் மோஷன் வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குது தண்ணி தனியாக போய்கிட்டே இருக்காங்க அன்கண்ட்ரோல்டாக போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக நீங்கள் வெட்னரியனை சந்திக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் நார்மலாக தான் லூஸ் மோஷன் போகிறாங்க அதாவது செமி லிக்விடாகவோ இந்த மாதிரி வந்து ஃப்ராத்தியாவோ அந்த மாதிரி அவங்க கம்மியாக தான் போயிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்லேயே கேர் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள் எடுத்த ஒன்றுவே வெட்னரியன்ட்ட போவோ ஒரு த்ரீ டேஸ் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் கூடவே வாமிட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு மோர் தயிர் சாதம் அது மட்டும் இல்ல தண்ணி அதிகமாக கொடுங்க ரொம்பவே டயர்டாக இருந்தாங்கன்னா தண்ணியில் குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுலேயுமே கொஞ்சம் குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் நார்மலாக கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுக்காமல் கொஞ்சம் கேர் பண்ணி இந்த மாதிரி கிட்டன் ஃபுட்டு இந்த மாதிரி டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டாக பார்த்து நம்ம கொடுக்கணும் சிக்கன் ரைஸ் வந்து கொடுக்கலாம் லூஸ் மோஷன் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃபுட்டையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் கொடுக்குற ஃபுட்டு வந்து அவங்க நிறைய தண்ணியெலாம் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தண்ணியெல்லாம் எதுவுமே கொடுக்கலன்னா நல்ல செமிசாலிடாக பார்த்து நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் சூப்ஸ் நிறையா கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரோபயாட்டிக்ஸ் ப்ரோபயாட்டிக்ஸ் அதாவது நிறைய லாக்டிக் ஆசிட் பேஸில் நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியாஸ்லாம் அதில் இருக்குது அதை நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் அவங்க வயிறுமே ரொம்பவே அப்செட் ஆகாமல் கொஞ்சம் நார்மலாக கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எலக்ட்ரால் பவுடரையும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வாயில் மருந்தாக போட்டு விடலாம் அது இல்லாமல் அவங்க குடிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்க கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சிடுவாங்க இதை மாதிரி எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்க்காக நம்ம எலக்ட்ரால் பவுடரை சப்ளிமெண்ட்டாக கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் இது இல்லாமல் சில நேரங்களில் வாமிட்டிங்கும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வாமிட்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விகோடன் எமிகைண்ட் வாமிகைண்ட் இந்த மாதிரி வாமிட்டிங் சிறப்பும் நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னு சொன்னால் வாமிட்டிங் ஸ்டாப் ஆகிடும் அப்போ தான் அவங்க ஃபுட்டும் எடுத்துப்பாங்க ஃபுட்டு வந்து ப்ரிப்பர் பண்ணுறப்ப சிக்கன் லிவரில் மஞ்சள் பூசணிக்காயை கொஞ்சமாக கட் பண்ணி அது ரெண்டத்தையுமே பாயில் பண்ணி கொஞ்சமாக ரைஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப அவங்களோட ஸ்டொமக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஆகும் அதாவது வயிறு கிளீன் ஆகிடுச்சினாலே இன்ஃபெக்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிரும் இல்லையா இந்த மாதிரி நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தர்றது ரொம்பவே முக்கியம் உங்களோட வயிற்றில் புழுக்கள் அதிகமாக இருந்தாலுமே இந்த மாதிரி லூஸ் மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம கிட்டனுக்கு டிவார்மிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷனாலேயுமே அவங்களுக்கு லூஸ் மோஷன் போகலாம் அதாவது ஃபெலைன் இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ் அதாவது பூனைகளை தாக்கக்கூடிய ஒரு சில வைரஸ் பேன் ஃபெலைன் லுக்யூமியா வைரஸ் அது இல்லாமல் ரோட்டா வைரஸ் இந்த மாதிரியான கொடிய வைரஸ்கள் அவங்கள தாக்குறப்ப அப்பயுமே அவங்களுக்கு லூஸ் மோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வைரல் இன்ஃபெக்ஷனாக பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக தெரியாமல் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க கூடாது லூஸ் மோஷனுக்காக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய கிட்டன்ஸ்க்கு என்னென்ன ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஃப்ளாக்சின் அண்டு மெட்ரோனைடசோல் ஓஃப்ளாக்சின் ஓனடசோல் அது இல்லாமல் இதோட சேர்த்து மெட்ரோஜல் ரெண்டுமே தனித்தனி பாக்ஸில் நமக்கு கிடைக்கும் அது ரெண்டுத்தையுமே நம்ம கொடுக்கணும் சிப்ரோஃப்ளாக்சின் ஒரு இல்லாமல் சிப்ரோடாக்சின் அதாவது செஃப் பெட் அப்படின்ற நேமில் எல்லாமே பெட்டுக்குரிய மெடிசன்ஸு அதனால பெட் ஷாப்பில் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கும் அதனால் வாங்கி நம்ம கொடுக்கலாம் லோஸ் மோஷன் ஸ்டாப் ஆகாமல் ரொம்பவே தனித்தனியாக போய்கிட்டே இருக்காங்க வாயில் நுரை நுறையாக வருது அவங்களுக்கு ஷிவரிங் மாரி வந்துடுச்சு ரொம்பவே டல்லாக இருக்காங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக அருகாமையில் இருக்கக்கூடிய வெட்னரியனை பார்த்து கிட்டன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இதுக்கான நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது டயர்டாக இருந்தாங்க அன்கான்சியஸ் கண்டிஷனுக்குலாம் போயிட்டாங்கன்னா ட்ரிப்பு போடலாம் அதனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்கள காப்பாத்துறதுக்கு அதனால் வீட்டில் கிட்டன்ஸுக்கு லூஸ் மோஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்